படங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க, வெற்றி படம் போடும் பிரமாதமா பண்ணிருக்கோம், 100 ரன் சந்திப்போம். வெற்றி தோல்வி நம்ம கையில கிடையாதுங்க, வந்து நம்ம வேலையை செய்வோம். வந்து வேலை நமக்கான இடத்தை உருவாக்கும். ராகுல் சொன்னாரு நன்றி நன்றி அப்படின்னாங்க, தன்சியாவும் நன்றி சொன்னாங்க. வந்து நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், வந்து ஒரு தயாரிப்பாளராக நான் மாறுறதுக்கு பிறகுதான் ஒரு தயாரிப்பாளரோட முழு வழி என்னென்னு தெரிஞ்சது. வந்து ஒரு ஆண் பெண்ணா மாறி பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிற மாதிரி வழி வந்தது. ஆனால் பாருங்க, என் பேர் முன்னாடி வரணும், என் பேர் பின்னாடி வரணும், என் பேர் போஸ்டர்ல வரணும், என் மூஞ்சி பெருசா வரணுங்கிறவங்கலாம் ப்ரொமோஷன் வர மாட்டேங்கிறாங்க. வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பீச்சை தீர்த்துக்கு தலையை சுமக்கிற மாதிரி மகன். வந்து ஏன் விதார்த்து வரலன்னு எனக்கு புரியல. ஒரு சம்பவம், சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்தோட பிஆர்ஓவா ரொம்ப லேட்டராக ஜாயின் பண்ணார். சுரேஷ் சந்திரா சார் சாட்சியாக இருக்கார், நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு நாள் விதார்த்து வந்து என்னை கூப்பிட்டு வந்தார், சுரேஷ் சந்திரா கூப்பிட்டு வந்தார். அஜித் சார் வந்து உங்கள்கிட்ட பேச சொன்னார். அஜித் சார் நம்மகிட்ட பேச சொன்னார், வீரம் படம்ல வந்து நான் ஒரு சின்ன ரோல் பண்ணணும், அதுக்கு வந்து உங்கள் டேட்டு வந்து இருந்ததுன்னா கிளாஷ் ஆகும். சரி, அஜித் சாரே அனுப்புனாரா? அனுப்புனாரா? எப்படி அஜித் சார் சொன்னாரா? சொன்னார். சரி, அஜித் சார் மேலே நான் பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் நடிச்சிருக்காங்க. இந்த 16 பேரும் ஒன்று சேர்க்கறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட போடும், ஒரு நைட்டுங்கிறதுனால கண்டினியூட்டி பிரச்சனை வர. இதில் வேற கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப எல்லாரும் ஒன்று சேர்க்கறது திரும்ப 6 மாதம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வீரம் படம்ல பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வந்து டிசம்பர்ல இருக்கிறத வந்து நான் அப்படியே பிரேக் பண்ணிட்டு நீங்க அந்த படம் நடிங்க நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்துக்கு போனேன். திரும்ப நான் ஆல் ஆர்டிஸ்ட் சேர்க்கறதுக்கு 6 மாதம் ஆச்சு. ஸோ இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் அப்படி போச்சு. அதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு டிலே அப்படிங்கிறது நாங்கள் நம்பிக்கையே இல்லை. செய்துங்கிற படம் 150 ஷோ ஓடிச்சு, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒருதலை ராகங்கிற படம் டி ராஜேந்திரன் அடிக்கடி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. 200 காட்சிகள் ஓடின படம், பிரிவி ஷோ வந்து. ஸோ ஜனங்க தான் தீர்க்க தரிசிகள், யாருமே தீர்க்க தரிசிகள் கிடையாது. நோ இஷ்யூஸ் என்ன இருக்கு சார், நோ இஷ்யூஸும் கிடையாது. நான் படம் போட்டிருக்கேன், படம் எடுத்துக்கிறேன், என்ன இஷ்யூஸ், என்ன இஷ்யூஸ், ஒன்றுமே இல்லை வந்து. சரி, நான் தயாரிப்பாளர்களோட வழியை புரிஞ்சுக்கீங்கன்னு கேட்குறேன், வேற ஒன்றுமே கிடையாது. தயாரிப்பாளர்கள் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து நீங்கள் நீங்கள் படத்துக்கு ஏன்னா அஜித் சாரை பார்த்து நிறைய பேர் வந்து என்னென்னா அஜித் சாரை ஆசைப்படுறாங்க. ஒன்று அஜித் சார் ஆகலாம், பட் அஜித் சார் இமேஜ் வேற, ப்ரொமோஷனுக்கு வரலங்க. ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வரலன்னா என்ன? என் கமிஷனால் நிறைய பேர் அஜித் சார் ஃபாலோ பண்ணி எனக்கு ப்ரொமோஷனுக்கு எனக்கு புரியவே இல்லை, அது என்ன கல்ச்சர்னே புரியல. ஸோ இது வேதனையான ஒரு பகிர்வு. வந்து ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நன்றியாக இருக்கணும், நன்றியாக இருக்குன்னு நான் சொல்கிறது வந்து நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தயாரிப்பாளர்களுக்கு நன்றியாக இருப்போம், நம்ம நம்பி காசு போட்டவங்களுக்கு நம்ம நன்றியாக இருப்போம். வந்து ஏன்னா அந்த படம் போய் சேர்றதுக்கு நம்ம வந்து நன்றியாக இருப்போம் வந்து. ஸோ அதுதான் அதை நான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும், வந்து ஒரு நாள் நான் வந்து சேவை சாங் எடுக்கும்போது ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு, நான் பாட்டு கத்திக்கிட்டு இருந்தேன், நல்லா பண்ணுங்கள் மாஸ்டர் சொல்லி நல்லா பண்ண சொல்லுங்கள் நல்லா பண்ண சொல்லுங்க. அவர் தள்ளி போய் ஷூவை காட்டுவார், அந்த கால் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்படியே நம்ப மாட்டீங்க, ரெண்டு கால் அப்படி குழந்திருந்தேன். ஸோ வேற ஒரு படத்தில் வந்து ஷூட் பண்ணி அதில் டூப் போடாமல் டூப் போட மாட்டார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேலே பெரிய லெவல் ஹைட்லேருந்து வந்து குதிக்கிறது கூட சார் டூப் வேண்டாம் சார், இல்லைங்க நீங்கள் எக்ஸ்பென்ஸுக்காக பார்க்காதீங்க, இல்லை சார் நான் டூப் வச்சா ரியலாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு முத்துக்குமாருங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். தன்சியா அவங்கள சொல்லுவோம், ஏன்னா வந்து நான் ஒரு டைலாக் வச்சுருந்தேன் அந்த படத்தில் வந்து, நீங்கள் மட்டும் சினிமாவுக்கு போனீங்கன்னா சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாருக்கூட பெருசாக நடிப்பேன், அதோட முகூர்த்தமானது எல்லாம் அவங்க இமீடியட்டாக அடுத்த 3 மாதத்துலேயே வந்து கபாலி கமிட் ஆனாங்க. ரொம்ப 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 கடினமான உழைப்பை வந்து இந்த படத்தில் எல்லாருமே கொட்டியிருக்கிறாங்க. நிச்சயமாக இது போய் நல்லபடியாக வெற்றி அடையணும், வெற்றி அடைவதன் வழியாக தான் நாங்கள் இன்னும் ரொம்ப தீவிரமாக இயங்க முடியும். எல்லோருக்கும் நன்றி.